அனைவருக்கும் வணக்கம் பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால் பட நேர்ந்திடணும் கட்டி இழுத்து கால் கை முறித்து துடித்திடணும் பொங்கும் தமிழை பேச மறுப்பேனோ என்று சொன்னவன் மட்டுமல்ல செய்தவன் தேடிச் சோறு தினம் நின்றவன் அல்ல பல சின்னஞ்சிறு கதைகள் பேசியவன் அல்ல பல வேடிக்கை மனிதனை போல வாழ்ந்து வீழ்ந்தவன் அல்ல அவரை வீழ்த்தவும் முடியாது அவர் பெயரை கேட்டால் வெறுப்பிடிக்கும் அவர் கவிதைகளால் தீப்பிடிக்கும் நம் மரபணு முழுவதும் தமிழ் ஒழிக்கும் அவர் வார்த்தைகளால் தமிழ் புகழ் மணக்கும் எட்டைய புறத்தில் விளைந்த ஒரு மகா கவி தமிழ் தாய் பெற்றெடுத்த ஒரு மக அவதாரம் சமூகத்திற்கு சாட்டை இடி கொடுக்கும் தம்முடைய கவிதைகளால் மாணவர்களுக்கு காவிய தலைவனாக விளங்கும் ஒரு கதாநாயகன் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் கங்கை கரையிலே கழுவும்ரையில் தான் உருவானது இப்படியா வேடுபட்டு கிடைக்காங்கன்னு நினைச்ச பாரதிக்கு பரிசக கிடைத்தது முண்டாசும் எழுதுகோலும் புத்தகங்களும் கூடவே செல்லம்மாலும் தனக்கு பின்னாடி நடந்து வரும் செல்லம்மா தோல் மீது கை போட்டு தோழி நீ தலை நிமிர்ந்து என்னை பாரடினு ஏற்றம் இருந்த பெண் சுதந்திரத்தை முதன் முதல தன்னுடைய மனைவிக்கு கொடுத்து வீட்டிற்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்தவர்கள் தலை குனியட்டும் என்றும் பெண்களை அடிமைப்படுத்தியிருந்த காலத்திலேயே அமிழ்ந்த பேருள்ளாமையில் அவ்வளவு செய்திகளை வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணரமாகுமாம் என்று பெண்ணடிமை செய்தவர்கள் முகத்தில் காரை உமிழ்ந்தவர் பாரதி சாதி அக்ரமம் தலைவிருத்து ஆடிய காலத்திலும் கூட சாதியில் உயர்வு தாழ்வு இல்லை அன்பு நிறையவர் உடையவர்களே உடையவர்கள் என்பதை சாதிகள் இல்லையடி பாப்பா குள்ளே தாழ்ச்சி உயர்த்தி சொல்லல் பாவம் என்றும் அன்பெஞ்சும் கொட்டும் உரசை மக்கள் அத்துணை பெரும் நிகராம் என்றும் மனதில் பதியும்படி உறக்கச் சொன்னவர் பாரதி அவருடைய கவிதைகளை எல்லாம் அடுக்கி சுருக்கி கூறினாலும் இஞ்சியினால் போதாது சரித்திரம் சொல்லுகிறது அவரை இந்த சமுதாயம் சரியாக வழி அனுப்பவில்லை என்று ஆனால் அவருடைய கவிதையாலும் அவருடைய எழுத்துக்களாலும் இளைய நல்ல புரட்சி பாதையை தந்துவிட்டு செஞ்சிருக்கிறார் ஆம் இளைஞர்களின் தகுதிக்கு மதிப்பளித்திருக்கிறது இளைஞர்களுக்கு பல்வேறு துறைகளில் வாய்ப்பளித்திருக்கிறது அவருடைய வார்த்தைகள் பீடி சுருட்டி கொண்டிருந்த குழந்தைகளை செய்து கொடுத்தது அவருடைய கவிதைகள் இது ஒருபுறம் இருக்க மறுபுறம் கருவறை முதல் கல்லறை வரை கையொட்டு சுதந்திரம் பிஞ்சு குழந்தைகளின் பிரகாச கைகளால் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறதின் இந்தியா இது என்ன ஆடல்லவா நாம் இளைஞர்கள் இந்நாட்டின் இளைஞர்கள் சார்பில் என் பின்னால் சார்பில் இன்று நான் ஒரு சத்திய பிரமாணம் இருக்கிறேன் என் தந்தை பாரதியின் வழியில் சாதி மதங்களை பாராமய ஜென்மம் இந்த தேசத்தில் எய்தின ராயின் வேதிய ராயினும் மஞ்சே வென்று வேறு குடைகள் செய்வோம் முழு படைகள் செய்வோம் தோணிகள் செய்வோம் வெறும் வாணிகள் செய்வோம் ஞாலம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம் பஞ்சமோ பஞ்சமின்றே நீதம் பரிதவித்து உயிர் துடி துடித்து துஞ்சி மாய்கின்றாரே அவர் துயர் நிற்க ஒரு வழி செய்வோம் வெற்றி எட்டு திக்கும் தமிழ் முரசு கொண்டு வாழும் மனிதர்க்கெல்லாம் பைற்றி பலகல்வி தந்து இந்த பாரினை உயர்த்திடுவோம் வாழ்க செந்தவள் வாழ்க நச்சமிழர் தமிழர் வாழிய பாரதமணித் திருநாடு பாரதியை நாம் கொண்டாடும்போது ஆம் பாரதியை நாம் கொண்டாடும்போது தமிழ் தன்னைத்தானே கொண்டாடி கொள்கிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி